உலகளாவிய அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கத்தின் நிறுவனர் ராஜா என்றும் மக்கள் பணியில் கண்டிப்பாக ஏதோ ஒருத்தவன் போக்கத்தவன் ஏதோ பேசுகிறான், அதை நம்ம கடந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன் தள்ளி விட்டுறாதீங்க. இன்றைக்கி பக்கத்து வீட்டில் நடந்தது நாளைக்கு நம்ம வீட்டில் நடக்கும், நாளைக்கு நம்ம வீட்டில் நடக்கிறது நாளைய மறுநாள் இன்னொரு வீட்டில் நடக்கும், அப்புறம் மாநிலம் ஃபுல்லாக நடக்கும், அதுக்கடுத்து உலகம் ஃபுல்லாக நடக்கும். ஒரு நாள் ஒட்டு மொத்தமாக அழுதும் பயனில்லாமல் போயிடும். இன்று உலக நாடுகள் வரிசையில் வந்து இரண்டாவது இடத்துல வந்து புற்றுநோய் கேன்சர் இந்தியாவில். முக்கிய காரணம் உணவு பழக்க வழக்கங்கள். பெரும்பான்மையாக உணவுப் பொருட்களை நீங்கள் எடுத்துக்கினீங்கன்னா, இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற உணவுகளில் எது ஆரோக்கியம் எது ஆரோக்கியம் இல்லை என்பதை கூட பிரித்து பார்க்க முடியாத அளவு மக்கள் வந்து குழம்பி போயிருக்காங்க. குடும்பம் அளவு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்னு நினைப்பாங்க, ஒரு நல்ல உணவுகளை கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அது சாத்தியம்னா கண்டிப்பாக சாத்தியம் கிடையாது. ஒரு சாதாரண விஷயம், வெள்ளை சர்க்கரை உட்கொண்டால் சுகர் வரும், அந்த வெள்ளை சர்க்கரையில் கெமிக்கல் கலக்கிறாங்க அப்படின்னு யாரும் சொல்கிறாங்க, அரசு துறை சார்ந்த மருத்துவர்கள் சொல்கிறாங்க. பழுப்பு சர்க்கரையை உட்கொள்ளுங்க இல்லை நாட்டு சர்க்கரையை உட்கொள்ளுங்கன்னு சொல்கிறாங்க. வெள்ளை சர்க்கரையை உற்பத்தி செய்கின்ற ஆலைக்கு அனுமதி கொடுத்தது யார்? அந்த வெள்ளை சர்க்கரையை விற்பனை செய்ய அனுமதி கொடுத்தது யார்? ஏன் வெள்ளை சர்க்கரையை தடை செய்யலை? அப்போ மருத்துவம் சார்ந்த வியாபாரம், மிகப்பெரிய கார்ப்பரேட் சுழற்சி முறை பண பரிவர்த்தனை செய்யணும்னா இங்கே நோய் இருந்துக்கினே இருக்கணும். மக்கள் வந்து ஒவ்வொரு நோய்களுக்கும் ஆட்கொள்ளப்படணும். அப்போ தான் வந்து அது தொடர்ந்து வந்து ஒரு வருமான சுழற்சி முறை இருக்கும் அப்படின்னு அரசாங்கமே கடந்து போகுது. இன்றைக்கி வந்து பஞ்சு மிட்டாய் உட்கொண்டா அந்த கலர் வந்து கேன்சர் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம புதுச்சேரியில் கூட தடை பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி நாம் சாப்பிடுகின்ற அனைத்து உணவுகள்லேயும் வந்து கலர் கலக்காத சாயம் கலக்காத உணவுப் பொருட்களே கிடையாது. தெரிந்தும் தெரியாமலும் இன்றைக்கி வியாபாரிகள் வந்து அதை கலக்கிறாங்க. இன்றைக்கி அரிசியில் ஆரம்பித்தது, இன்றைக்கி வெண்டைக்காய் சுண்டைக்காய் கீரை சாப்பிடுகின்ற பழங்கள் அனைத்திலும் மனிதர்கள் அன்றாடம் உண்ணுகின்ற, அதை தாண்டி குழந்தைகள் ஒன்று சாதாரண எடுத்துங்க, ஒரு வெண்டைக்காய் வந்து அதனுடைய இயல்பாடு வெறுமை நிறத்தில் தான் இருக்கும். அதை வந்து பச்சை நிறமாக்கி பார்க்கறதுக்கு கவர்ச்சி ஊட்டுகின்ற ஒரு மெருகை ஏற்படுத்தணுன்னு ஒரு வியாபாரி வந்து அதை கலர் ஏற்றி அங்கே விற்பனை செய்யும்போது அவர்கள் வீட்டு பிள்ளைகள் வந்து அந்த இடத்துல வரும்போது டப்புன்னு ஒரு வெண்டைக்காய் எடுத்து சாப்பிட தோணும். ஆனால் அதை வாங்கின்னு போகிற வீட்டில் வந்து அந்த வீட்டு பிள்ளைகளுக்கு எதிர்ப்பு சக்தி இருந்ததுன்னா அந்த நோய் உடனே அவர்களை வந்து தாக்காது. ஆனால் இந்த ஒரு வெண்டைக்காய் சாப்பிட்ட அந்த வியாபாரியின் பிள்ளைக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இல்லைன்னா கண்டிப்பாக அது புற்றுநோயை உருவாக்கும். இன்றைக்கி ஒவ்வொரு வியாபாரத்திலையும் ஒவ்வொரு வியாபாரிகளும் செய்யக்கூடிய தவறுகள் என்னென்னா, லாபம் பணம் 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 பகட்டு வசதி வாய்ப்பு ஆடம்பரம் இதை நோக்கி மட்டும்தான் போகிறீங்களே கோசம், உடல் ஆரோக்கியம் என்றது வந்து இன்றைக்கி ஒரு ஒற்றை அளவு கூட ஒரு பொறுப்புணர்வோடு இருக்கிறது கிடையாது. இந்திய அரசாங்கமே இன்றைக்கி வந்து இதையெல்லாம் வேடிக்கை பார்க்குது. உலக அரங்கில் இரண்டாவது இடத்தில் புற்றுநோய், நாம் சாப்பிடுகின்ற அனைத்து உணவுகளிலும் கலர் என்கின்ற விஷ பொருட்களை வந்து சாயமூட்டி நம்மளுக்கு விற்பனை செய்யப்படுகின்றன. முக்கியமாக தொடர்ந்து அடித்தட்டு மக்களிடம் வந்து இந்த உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் ஆய்வு செய்கிறாங்க. எந்த ஒரு பெரிய உணவகத்திலையாவது ஆய்வு செய்து நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. ஏன்னா தொடர்ந்து இந்த பாண்டிச்சேரி ரொம்ப சின்ன ஊர், இங்கே எல்லாருக்கும் எல்லாரையும் தெரியும். ஒவ்வொரு அதிகாரியும் ஒவ்வொரு அரசியல்வாதியும் ஒவ்வொரு வியாபார நிறுவனங்களோடு தொடர்புள்ளவங்களாக இருக்கிறாங்க, இல்லை அவர்களே பினாமியை வச்சு இந்த வியாபார நிறுவனங்களை வந்து நடைமுறைப்படுத்தி வராங்க. வாழ்க்கை முறைக்கு இது ஒருபோதும் வந்து சாத்தியமாகாது.
மனித இனத்தின் அழிவுக்கு மனிதனே வந்து முக்கிய பங்கு வகிக்கிறான். ஏன்னா இன்றைக்கி லஞ்சம் ஊழல்ன்றது வந்து கொடிகட்டி பறக்குது. இன்று மது, மாது, சூது இன்றைக்கி இல்லாத கலாச்சார சீரழிவே கிடையாது என்ற நிலை வந்து நம்ம புதுச்சேரி மட்டும் கிடையாது, இந்தியா முழுவதும் இருக்குது. இதில் ஒரு குடும்பம்னா புதுச்சேரியில் தான் அதிகப்படியான அதிகாரிகள் இருக்காங்க, அளவுக்கு அதிகமான அதிகாரிகள் இருக்காங்க. அரசியல்வாதிகளோட ஒன்றாக உட்கார்ந்து ஒரே இடத்தில் உணவு உண்ணுகின்ற நெருக்கமான நிலையில் இருக்கின்றார்கள். ஆனால் மக்களுடைய நிலை மிகவும் மோசமான நிலையில் போயின்னு இருக்கு. நான் எந்த அரசையும் குறை சொல்ல விரும்பலை. ஒரு மனிதாபிமான அடிப்படையில் 20 ஆண்டுகளாக ஒரு இளைஞனுக்கு கூட நிரந்தர வேலைவாய்ப்பு வழங்கப்படவில்லை. இங்கே வந்து முதுகலை பட்டம், முனைவர் பட்டம் படித்தவங்களாம் வந்து இன்றைக்கி வந்து கூலி வேலை செஞ்சுட்டுருக்கான். ரொம்ப கொடுமையான விஷயம். படித்தவன், அறிவு சார்ந்தவன் ஒரு பதவிக்கு வரும்போது அந்த நாடும் அந்த நாட்டு வளர்ச்சியும் அந்த மாநிலமும் மாநிலத்துடைய வளர்ச்சியும் மேலோங்கி நிற்கும். நம்ம ரொம்ப பெருமையாக பேசக்கூடிய சுற்றுலா வளர்ச்சி அப்படின்னு பேசக்கூடிய நாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பல்லாயிரக்கணக்கான நபர்கள் வந்து அரிக்கன் மேடை சுற்றி சதுப்பு நில காடுகளை வந்து பார்வையிடுறாங்க. அது பக்கத்தில் உலக புகழ்பெற்ற அரிக்கன் மேடு இருக்குது. அந்த அரிக்கன் மேடுடைய நிலையை போய் பார்த்தாங்கன்னா வர சுற்றுலா பயணிகள் வந்து ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணுகின்ற அளவு தான் இருக்குது. ஏன்னா அதற்கான தொன்மையான எந்த ஒரு ஆவணங்களும் அந்த அரிக்கன் மேட்டில் இல்லை, வெறியும் மண்ணும் 4 கல் மட்டும்தான் இருக்குது. அதை தொட்டு கும்பிட்டு போகிற அளவு தான் வந்து இன்றைய நிலைப்பாடு, அரசாங்கத்துடைய நிலைப்பாடு இருக்குது. 1000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்த ஆலைகள் மூடி கிடக்குது. இன்றைக்கி எவ்வளோ விஷயங்கள் தொடர்ந்து அழிஞ்சின்னு வருது. அரசு ஏற்படுத்தப்பட்ட அமுத சுரபின்னு நியாய விலைக்கடை இன்றைக்கி எங்கே போச்சு? இன்றைக்கி அங்கன்வாடி எங்கே போச்சு? இன்றைக்கி நியாய விலைக்கடை எங்கே போச்சு? ஒன்றும் கிடையாதுங்க. இந்த மாணவர்களுக்கு சைக்கிள் கொடுக்குறாங்க. இந்த மாணவர்களுக்கு கொடுத்த சைக்கிளை வந்து அந்த மாணவர்கள் பயன்படுத்த முடியல. அதை ஒரு சைக்கிள் ஸ்டோரில் எட்டுன்னு போயிட்டு இதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் 2000 ரூபா கேட்குறான் அதை சரி பண்ணுறதுக்கு. இல்லைனா எதையாவது இதை விற்றுட்டு வேறு சைக்கிள் வாங்கிக்கமான்னு புது சைக்கிள் வாங்க போனால் 7000 ரூபா. அப்போ ஒரு பொருளை கூட தரமாக கொடுத்தா தானே அந்த மாணவர்கள் பயன்படுத்த முடியும். நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு நீங்கள் போய் நீங்கள் சைக்கிள் எந்தெந்த பள்ளிகள்லாம் கொடுத்தீங்களோ அந்த பள்ளிகளில் நீங்கள் கொடுத்தவர்கள் எத்தனை பேர், எத்தனை மாணவர்கள் இந்த சைக்கிளை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நீங்கள் போய் பாருங்கள். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ 1-2 அந்த 2000 கொடுத்து அதை சரி பண்ணியிருப்பாங்க. இல்லை அதை வந்து குஜிலிக்கல்ல போட்டிருப்பாங்க. பல பேரில் வந்து அதை வந்து ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கெல்லாம் விற்று, இரும்புக்கு விற்று அந்த காசு கூட கடன் வாங்கி ஒரு சைக்கிள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்குறத பார்த்துருக்கோம். அதுபோல் அரசாங்கம் வந்து ஒரு விஷயத்தை வந்து மக்களுக்கு கொண்டு சேரும்போது அது நேரடியாக போய் சேருதா, அது மக்களுக்கு பாதுகாப்பானதா, அது வந்து மக்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துமா, மக்கள் வந்து மகிழ்ச்சியாக வாழ முடியுமா அப்படின்னு அரசாங்கம் வந்து அறிவு சார்ந்த அதிகாரிகளை வச்சு ஆய்வு பண்ணணும். முக்கியமாக அரசாங்கம் ஆய்வு பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த அதிகாரிகளின் சொத்துக்களை வந்து நீங்கள் ஆய்வு பண்ணுங்கள். அவர்களுடைய வருமானத்தையும் அவர்களுடைய சொத்துக்களையும் அவர்களுடைய பிள்ளைகளின் கல்வி செலவுகளையும் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணிங்கன்னா 100 சிங்கப்பூருக்கு வந்து சமமான புதுச்சேரியை உருவாக்கலாம். தயவுசெய்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற போல வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் வழக்கமான தேர்தலாக ஒருபோதும் இருக்காது. புது புது இளைஞர்கள், படித்தவங்க, புது புது நபர்களை வந்து தேர்ந்தெடுக்க மக்கள் தயாராகிவிட்டார்கள். இது ஒரு எச்சரிக்கையாக நான் வந்து சொல்கிறேன். இருக்கின்ற அரசியல்வாதிகள் அனைவரையும் இந்த மக்கள் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக பார்த்து கொண்டு வராங்க. அவர்களுடைய செயல்பாடை பார்த்துட்டுருக்காங்க. பல நல்ல செயல்பாடுகளையும் இந்த முன்னாள் அரசு வந்து நடத்தியிருக்கு. ஆனாலும் அது போதாது. நாம் நாளுக்கு நாள் பின்தங்கி போயின்னு இருக்கிறோம். நோய்களுக்கு தொடர்ந்து மக்கள் ஆட்பட்டு வராங்க. ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் நிரம்பி வழியுது கூட்டம். ஒரு அரசு மருத்துவமனையில் போதுமான வசதி இருக்குதான்னா கண்டிப்பாக இல்லை. தனியார் மருத்துவமனைக்கு போகக்கூடிய சூழலில் மக்களுடைய வருமானம் இல்லை. இன்றைக்கி இளைஞர்களுடைய நிலை வந்து பல குற்ற செயல்களுக்கு போவதற்கு வந்து முக்கிய காரணம் என்னன்னா அவர்களுடைய வேலைவாய்ப்பு இல்லை. இங்கே வேலைவாய்ப்பு அலுவலகம்
என்று ஒரு காட்சி பொருள் அப்படிதான் சொல்லுவாங்க. இப்போ பழமையான காட்சி பொருள் வச்சுருக்காங்கள, அது போல் அது எதுக்கு அந்த வேலைவாய்ப்பு அலுவலகம் இருக்குதுன்னு தெரியல. மக்களுக்கு அடிப்படை தேவைகளை வந்து செய்து கொடுக்காத அரசாங்கம் ஒருபோதும் நிலைக்காது. கண்டிப்பாக பாவத்துடைய சம்பளம் வந்து ரொம்ப கொடுமையாக இருக்கும். 2026 மக்கள் தேர்தல் மிக மோசமான தேர்தலாக இருக்கும். அது பணத்துக்கோ சாதிக்கோ இல்லை ஆளுக்கோ கண்டிப்பாக இருக்காது. ஆக்கப்பூர்வமான மக்கள் பணியாளர்களுக்கு மட்டுமே இந்த தேர்தல் வந்து ஒரு முக்கிய தேர்தலாக இருக்கும். புதுச்சேரியில் பல தரப்பட்ட பாதிப்பு இருந்தாலும் தொடர் மரணங்கள் 2 வந்து, ஒன்று புற்றுநோய், 2 மாரடைப்பு. இதற்கு காரணம் வந்து உணவு பழக்கம். இதை வந்து கொஞ்சம் கூட இந்த உணவு பாதுகாப்பு தடுப்பு பிரிவு வந்து கவனம் கொள்வது கிடையாது. அவர்களை 1 வந்து ஜிப்மர் கேன்சர் வார்டில் வந்து அந்த உணவு தடுப்பு பாதுகாப்பு பிரிவினரை வந்து பணி செய்ய வைக்கணும். அப்பயாவது வந்து அவர்களுக்கு வந்து அந்த மனசாட்சி இருக்குதான்னு பார்க்கணும். 2 வந்து தொடர் விளம்பரம், டிவியில் எடுத்தாலும் கலர் கலரான வண்ண பொருட்கள் விளம்பரம், நீங்கள் வந்து சினிமா திரையரங்கம் போனாலும் கலர் கலரான வண்ண பொருட்கள் விளம்பரம், நீங்கள் வந்து செல்ஃபோன் கைபேசியில் எடுத்தாலும் கலர் கலரான வண்ண பொருட்கள் கலக்கின்ற விளம்பரம். ஒரு பக்கம் வந்து இது போல் கலக்கிறாங்க, இதெல்லாம் பாதிப்புன்னு பல பேர் வந்து நாட்டுப்பற்றோட நம்ம எதிர்கால சந்ததி வாழணும்னு பதிவிட்டாலும் அதை வந்து அடுத்தவங்க பகிர்றதை விட எது கண்ணுக்கு கவர்ச்சியாக இருக்குதோ அந்த உணவுப் பொருட்கள் தான் இன்றைக்கி மேலோங்கி நிற்கிது. அனைத்து கடைகளிலும் நிரம்பி வழிகின்றது. நீங்கள் பெரிய பெரிய இடத்துல பாருங்கள், இந்த மிட்டாய்கள் பாருங்கள், மிட்டாய்கள் வந்து கிட்டத்தட்ட 100 வண்ணங்களில் இருக்குது. அத்தனையும் விஷம், அத்தனையும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். லேஸ் சாப்பிடக்கூடாதுன்னு ஒவ்வொரு மருத்துவரும், இன்றைக்கி அப்ரண்டிஸ் ப்ராப்ளம் வர்றதுக்கு முக்கிய காரணம் லேஸ் குக்ரேன் போன்ற பொருட்கள் வந்து அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் அதை விற்பனை செய்ய அனுமதிக்கிறது யார், அதை விற்கிறது யார், அதை விரும்பி குழந்தைகள் சாப்பிட்றாங்க. அப்போ எந்த பொருள் பாதிப்போ அதை ஒருபோதும் தடை செய்யாத வரை இந்த நோய்கள் வந்துக்கினே தான் இருக்கும், இந்த மருத்துவ உலகம் மேலோங்கினே தான் இருக்கும். இந்த அடித்தட்டு மக்கள் வந்து பாவம், அவங்களால பெரிய பெரிய விஷயத்தை சாப்பிட முடியாது. இன்றைக்கி எதுவுமே கிடைக்கல. இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு கீரையில் கூட சரிங்க, ஒரு கீரையை வந்து புத்துணர்ச்சியோடு வைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு கெமிக்கல் கலக்கிறான். இன்றைக்கி எல்லாத்துலேயும் எதுக்கெடுத்தாலும் கெமிக்கல். வாழைப்பழம், மாம்பழம், எதை நீங்கள் வந்து ஆரோக்கியமானதுன்னு சாப்பிட முடியும், எல்லாமே விஷம். நிறைய மருத்துவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நான் சமீப காலம் ஒரு காணொலி பரவலாக நான் பார்த்தேன். ஒரு அப்பார்ட்மெண்ட்டில், அது ஒரு அரபு நாடு, அந்த அரபு நாட்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டு ஊழல் செய்ததுக்காக அந்த அப்பார்ட்மெண்ட்டுடைய கட்டடத்தின் இடர்பாடுகளில் அந்த குற்றம் பண்ணவங்களை 60 அப்படியே சுட்டு ஒரே இடத்துல புதைச்சாங்க. அது வந்து மனித உரிமைக்கு மாறான ஒரு செய்தி தான். ஆனால் குற்றம் செய்பவர்களுக்கு அடுத்து செய்ய ஒருபோதும் தோணாது. அதுபோல் ஐயா, ஒரு முறையாவது தப்பு பண்ணவனுக்கு தண்டனை. இது வரைக்கும் எவ்வளோ தப்புகளை இந்த உணவு தடுப்பு பாதுகாப்பு பிரிவு வந்து பிடிச்சதை நாம் செய்தியாக பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த செய்தியோட அந்த நிழல் கூட நம்ம அதுக்கப்புறம் பார்த்துருக்க மாட்டோம், தொடர்ச்சி பார்க்கவும் முடியாது. அதுபோல் இந்த நாட்டுடைய வளமும் நலமும் நல்லா இருக்கணும்னா ஒவ்வொரு அதிகாரிகள் தான் இருக்குது. இந்த அதிகாரிகளை சரியான முறையில் இந்த அரசாங்கம் தேர்ந்தெடுக்கணும். அதே போல் முதலமைச்சர் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து நேரடியாக ஆய்வு செய்ய முடியுமா, அவர் நல்ல மனிதர் தான் ஆனால் வந்து அவரால் ஆய்வு செய்ய முடியல, அதுக்கு துறை சார்ந்த அதிகாரிகள் தப்பு பண்ணுறாங்கன்னு அப்படி நம்ம நகர்ந்து போக முடியாது. ஏன்னா ஒவ்வொரு மக்களும் வாக்களிக்கிறது அந்த முதல்வரை நம்பி தான் வாக்களிக்கிறோம், அந்த தொகுதியில் இருக்க சட்டமன்ற உறுப்பினர்களை நம்பி தான் வாக்களிக்கிறோம். இவங்க நம்மளுக்கு மக்கள் பணி செய்வாங்கன்னு தான் நம்ம வாக்களிக்கிறோம். இவர்களை கடந்து அதிகாரிகள் யாருக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அவர்கள் கையிட்டு அவங்க வந்து அந்த லஞ்சம் என்கின்ற ஒரு கருவுக்குள் இருக்கின்ற குழந்தையை தன் கையால் பிறப்பு உறுப்பில் கைவிட்டு பிரித்தெடுப்பது போன்ற ஒரு செயல் தான் வந்து அந்த லஞ்சம் என்றதை கை நீட்டு பெறுறது. இனி ஒவ்வொருத்தவங்க லஞ்சம் வாங்கும்போது இந்த சிந்தனை உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் செய்கிற செயல் உங்கள் சந்ததியை கண்டிப்பாக அழிக்கும். தயவு செய்து தொடர்ந்து உங்களுடைய பணியை செய்யுங்க.
இப்போ வந்து சமீப காலம் விஷவாயு தாக்கி அந்த மூன்று உயிர்கள் போச்சு. அது மூன்று உயிர்கள் என்றதால உடனே நிவாரணம் உடனே முடிஞ்சு போச்சு. அது 30,000 அது 300,000 அது 3,000 ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருந்தும் இந்த இயற்கை அவர்களை வந்து காப்பாற்றி இன்னைக்கு இந்த அரசாங்கத்துடைய அடிபீடத்தை ஆட்டி வைக்காமல் இருக்கிறதுக்கு அது ஒரு காரணம். ஏன்னா இந்த இயற்கை செய்த ஒரு உதவி. ஏன்னா அத்தனை பேர் சாகக்கூடிய வாய்ப்புகள் அங்கே இருந்தது. இந்த வழக்கை அப்படி தான் பார்க்கணும். கண்டிப்பாக இதை வந்து கொலை வழக்காக பதிவு செய்யணும். இது இது மட்டும் ஒரு இடத்துல மட்டும் கிடையாது. ஒரு அதிகாரி செஞ்சிட்டாருன்னா அது தற்செயலான விபத்தாக கடந்து போகவே முடியாது. இன்றைக்கி ரெட்டியார் பாளையம் எடுத்துங்க. ரெட்டியார் பாளையத்தில் ஒவ்வொரு மின் கம்பத்திலையும் இந்த ஒயர்கள் வந்து வெளியிலே தொங்கும், பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும். அனைத்துலேயும் மின்சாரம் இருக்குது. அதில் வந்து ஏதாவது ஒரு குழந்தைங்க, ஏன்னா குழந்தைங்க போகும்போது தான் அந்த விரல் படுற அளவு தான் அந்த அந்த உயரத்தில் தான் இருக்கும். அதில் ஏதாவது ஒரு குழந்தை பட்டு அந்த குழந்தைக்கு பாதிப்பு வந்ததுன்னா அப்போ வந்து திரும்பி அரசாங்கம் வரும், அவர்களுக்கு நிதி கொடுக்கும். உயிருக்கு நிதி கொடுக்கறதுக்கு யார் நீங்களாம்? நீங்களாம் யார்? நிதி கொடுத்துட்டா அந்த உயிர் வந்துருமா? அது யாரோ ஒரு குடும்பம். நம்ம குடும்பத்தில் இருந்தால் நம்மளுக்கு வந்தால் வலி, அடுத்தவங்களுக்கு வந்தால் அது அலட்சியம். தொடர்ந்து அரசாங்கம் தன்னுடைய செயல்பாடுகளில் அதிகாரிகளை முடுக்கிவிட வேண்டும். இருக்கின்ற இந்த ஆண்டுகளில் சரியான துல்லியமான ஒரு மக்களுக்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். முக்கியமாக வேலை வாய்ப்புகளை அதிகரிக்க வேண்டும். இளைஞர்களுடைய கோபம் வந்து சாதாரணமாக கடந்து போயிட முடியாது. எல்லாரையும் எளிமையாக அமைதிப்படுத்திவிட முடியாது. ஒவ்வொரு மனிதனின் கோபம் வந்து மிக உச்சமான நிலையை வந்து அடைஞ்சிருக்கு. தேர்தலில் மிகப்பெரிய எழுச்சியாக இருக்கும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், எனக்கு ரொம்ப மிக வருத்தமான பல செய்திகள் இருக்குது. நானும் வந்து என்னை எவ்வளோ கட்டுப்படுத்திக்கணும்னு பார்க்குறேன், கடந்து போகணும்னு பார்க்குறேன். ஆனால் என்னால் முடியல. எங்கேயோ ஒரு பாதிப்பு நடந்தாலே நம்மளால் தாங்கிக்க முடியாது. ஆனால் நடக்கிற பாதிப்பு ஃபுல்லாக நம்ம பக்கத்திலே நடக்குது. நல்லா மனசாட்சியை தொட்டு ஒவ்வொரு அரசியல்வாதியாக இருந்தாலும் சரிங்க, நம்ம புதுச்சேரி முதல்வராக இருக்கட்டும், புதுச்சேரி சபாநாயகராக இருக்கட்டும், புதுச்சேரி ஆளுநராக இருக்கட்டும், மதிப்புக்குரிய இவர்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள். உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், சுற்றுலா பயணிகள் புதுச்சேரியை நோக்கி படையெடுத்து வருவதற்கு காரணம் என்ன? புதுச்சேரி ஒவ்வொரு எல்லையிலும், ஒரு நாட்டோட எல்லையில், இப்போ இந்திய திருநாட்டு எல்லையில் என்ன வச்சுருப்பாங்க? நம்ம புதுச்சேரி எல்லையில் நாலாபுரமும் நாம் என்ன வச்சுருக்கிறோம்? சாராய கடை வச்சுருக்கிறோம். இந்த கல்லுக்கடை சாராய கடையால் வாழ்ந்தவர்கள் யார்? மக்களா, மது விற்பனை செய்பவர்களா, இல்லை அரசாங்கத்துடைய பீடமே இதில் தான் அமர்ந்து இருக்குதா? இதுவே நம்மளுக்கு எவ்வளோ பெரிய அவமானம். எல்லாரும் விமர்சிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இன்று மது. புதுச்சேரின்னா மது. ஆனால் இந்த புதுச்சேரியுடைய தொன்மை என்ன? இது வேதபுரின்னு ஏன் இதற்கான பேர்? ஏன் மீட்டெடுக்க முடியல? நீங்கள் ஆலைகளை மீட்டெடுத்தால் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் வேலைவாய்ப்பு செய்வாங்க. அடையாளத்தை எல்லாத்தையும் மாற்ற முடியும். படித்த அறிவுள்ள இளைஞர்களுக்கு இந்த முறை, படித்த இளம் வயது இளைஞர்களிடம், மக்களுக்கான மக்களுக்காக தொடர்ந்து களத்தில் போராடுகின்ற இளைஞர்களுக்கு உங்கள் கட்சி சார்ந்து சீட்டு கொடுங்க. கண்டிப்பாக இந்த புதுச்சேரி முன்னேறும். தொடர்ந்து வயது முதிர்ந்து இன்றைக்கி தொடர்ந்து தன்னுடைய ஓய்வு காலத்தில் உழைக்கிறாங்கள்ல, அவங்களுக்கு முதியோர் பென்ஷனை கொடுத்து அவங்களுக்கு ஓய்வு கொடுங்க. அவங்க ஓய்வாக இருக்கட்டும். ஏன்னா இது வரைக்கும் அவங்க எதையும் முன்னேற்றவும் இல்லை, எதையும் மாற்றவும் இல்லை. மாற்றக்கூடிய இளைஞர்களை நீங்கள் வந்து கொண்டு வந்தீங்கன்னா தான் இது மாற்றத்துக்கான அரசியலாக இருக்கும். இல்லை மிகப்பெரிய எழுச்சி அரசியலாக இந்த 2026 அமையும் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கின்றேன். கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கத்தின் நிறுவனர் இரா இராஜா, என்றும் மக்கள் பணியில். நன்றி.